The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சிறப்பு தொழுகைகளோடு உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இந்த கொண்டாட்டங்கள் பற்றிய விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரஹ்மான். அவரோடு பேசலாம். ரஹ்மான், புதுச்சேரியில் பக்ரீத் பண்டிகை எப்படி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது? என்னென்ற பள்ளிவாசிகளிலும் சிறப்பு தொழுகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? விவரம். திலகவதி மற்றும் கார்த்திகா, நாடு முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகையினை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றார்கள். அதேபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் இறை தூதரான இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இந்த பண்டிகையினை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்களாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. மேலும் இஸ்லாமியர்களுடைய 5 முக்கிய கடமைகள் ஒன்றான புனித ஹஜ் பயணம் இந்த நாளில் தான் நிறைவேற்றப்படுகின்றது. அதையொட்டி இந்த பக்ரீத் பண்டிகையினையே கொண்டாடப்பட்டு வருகின்றார்கள், வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றார்கள். புதுச்சேரி பொறுத்தவரை புதுச்சேரி கடற்கரை, குத்பா பள்ளி, மீராப்பள்ளி, நெல்லித்தோப்பு, ஈத்கா பள்ளி மற்றும் வில்லியனூர், கோட்டக்குப்பம் உள்ளிட்ட பள்ளிவாசல்களிலும், காரைக்காலில் பெரிய பெரிய பள்ளி, ஹிலூரு பள்ளி உள்ளிட்ட பள்ளிவாசல்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இன்று காலை 6 மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகின்றது. இந்த சிறப்பு தொழுகையின் போது சகோதரத்துவம் தலைத்தொங்கவும், பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பேரிடரிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சிறப்பு தொழுகையின் இறுதியிலே இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். மேலும் இனிப்பு உணவு உள்ளிட்டவர்களை சகோதர சமயத்தவர்களுக்கு கொடுத்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இன்றைக்கு பல்வேறு ஊர்களில் நடைபெற்று வரக்கூடிய பக்ரீத் கொண்டாட்டங்களை, தொழுகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரஹ்மான், புதுவையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல, தொழுகை நடைபெறக்கூடிய இடங்கள்ல என்னென்ன ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதனும் செய்யப்பட்டிருக்கா? ஏன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வருவார்கள், ஒரே இடங்களில் கூடுவார்கள் என்பதனால் எது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக திலவதி, அதாவது புதுச்சேரி கடற்கரையில் இன்று காலை 6 மணிக்கு இந்த தொழுகை நடைபெற்றது. ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அனைவருமே வந்து தொழுவதற்கு வசதியாக காலை 6 மணியிலிருந்து 9:30 வரை ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் இந்த சிறப்பு தொழுகைக்கான நேரம் குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையிலே காலை 6 மணிக்கு கடற்கரையில் இந்த தொழுகை துவங்கியது. இதனைத் தொடர்ந்து முக்கிய பள்ளிவாசல்கள் மற்றும் காரைக்காலை பொறுத்தவரை திறந்த திடல்களிலும் வெளி திடல்களிலும் இந்த பள்ளிவாசல் தொழுகை நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தேவையான பகுதிகளிலே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அங்கு போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் பல்வேறு பள்ளிவாசல்கள் மற்றும் திறந்தவெளி மைதானங்களில் நடைபெறக்கூடிய தொழுகைகளிலே இஸ்லாமியர்களுடைய வந்து செல்வதற்கு வசதியாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது. அந்த காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் பதிவு செய்து வருகின்றார். தொடர்ந்து வழக்கமான உற்சாகத்துடனே இந்த பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. ரஹ்மான். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.